வெல்கம் டு செல்வஸ்ரீ விலாக். உலகில் அதிக அளவு மக்களால் உணவாக சாப்பிட பயன்படுத்தப்படும் தானியமாக கோதுமை இருக்கு. மனிதர்களால் முதன் முதலில் கோதுமை தென்மேற்கு ஆசிய பகுதியில் பயிரிடப்பட்டது. ட்ரிடிகம் அப்படிங்கிற புல்வகையை சார்ந்ததாக கோதுமை இருக்கு. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தானியங்களில் ஒன்றாக கோதுமை விளங்குது. தினசரி மூன்று வேளைகளும் உணவாக உட்கொள்ளத்தக்க தானிய வகைகளில் கோதுமை பிரதான இடத்தை வகிக்குது. அப்படிப்பட்ட கோதுமை தானிய உணவுகளை சாப்பிடுவதால் நமது உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்மம் பொலிவு பெறும். கோதுமையில் செலினியம் அப்படிங்கிற மூலப்பொருள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இந்த செலினியம் மனிதர்களின் சர்ம ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாததாக இருக்குது. தவிடு நீக்கப்படாத கோதுமையை உணவாக சாப்பிட்றவங்களுக்கு செலினியத்தில் அதிகமாக நிறைந்திருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் உடலில் உள்வாங்கப்பட்டு தோலை தளர்ந்து விடாமல் தடுத்து தோல் சுருக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாக்குது. இதனால் இளமை தோற்றத்தை தக்க வைக்குது. பருக்கள் நீங்கும். உடலை புத்துணர்ச்சி பெற செய்யும் உணவாக கோதுமை இருக்குது. அதுபோக கோதுமையில் நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இத்தகைய நார்ச்சத்து நிறைந்த கோதுமையை உணவாக சாப்பிட்றதுனால இரத்தத்தில் இருக்கிற நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி உடலை தூய்மைப்படுத்துது. தோலில் இருக்கிற நச்சுக்கள் வெளியேறதுனால முகப்பருக்கள் கரும்புள்ளிகள் போன்றவை ஏற்படாமல் சருமத்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுது. தலைமுடி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். மனிதர்கள் அனைவரின் தலைக்கு பாதுகாப்பையும் முக அழகையும் தர்றதில் தலைமுடி முக்கிய பங்கு வகிக்குது. பெரும்பாலானோருக்கு வயதாகும் காரணத்தினாலையும் உடலில் சத்து குறைபாட்டினாலையும் முடி கொட்டுறது, தலைமுடி அடர்த்தி குறையிறது போன்ற குறைபாடு ஏற்படுது. கோதுமையில் ஜிங்க் சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இந்த ஜிங்க் சத்து தலைமுடிக்கு பலம் தந்து தலைமுடி அடர்த்தியாக வளர உதவுது. மேலும் தலைமுடிக்கு பளபளப்பு தன்மையும் தருது. உடல் சுறுசுறுப்பு. நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயலாற்ற உணவில் சரிவிகிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவை சாப்பிடுவது அவசியம். அதுலேயும் குறிப்பாக வைட்டமின் பி சத்து நிறைந்த உணவை தினமும் சாப்பிட்ணும். கோதுமையில் வைட்டமின் பி சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. எனவே கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு இந்த வைட்டமின் பி சத்து அதிகமாக கிடைச்சி நாள் முழுவதும் உடல் மற்றும் மனசோர்வு ஏற்படாமல் பாதுகாக்குது. உடல் உறுப்புகளின் செயல்பாடு சீராக இருக்கவும் உதவுது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். நீரிழிவு நோயாளிகள் தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக கோதுமை இருக்குது. கோதுமையில் சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் சத்துக்கள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு எளிதில் செரிமானம் செய்யக்கூடிய உணவாக கோதுமை இருக்குது. மேலும் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை சரியான விகிதத்தில் வச்சிருந்து நீரிழிவு நோய் வராமலையும் தடுக்குது. மார்பக புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை தடுக்கும். இக்காலங்களில் பெண்கள் பலரையும் அச்சுறுத்தும் ஒரு நோயாக மார்பக புற்றுநோய் இருக்குது. மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வில் 50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் கோதுமை தானியம் கொண்டு செய்யப்பட்ட உணவுகள் மற்றும் கோதுமை தவிட்டை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்டு வர்றதுனால அதில் இருக்கும் நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் கிடைச்சி அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வெகுவாக குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மாமிச உணவுகள் அதிகமாகவும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் குறைவாகவும் சாப்பிடும் பழக்கம் கொண்ட மேலை நாட்டினருக்கு கோலன் கேன்சர் அப்படிங்கிற குடல் புற்றுநோய் அதிகமாக ஏற்படுது. கோதுமை உணவுகளை தினமும் சாப்பிட்றவங்களுக்கு வயிறு மற்றும் குடல் போன்றவற்றில் சேர்ந்திருக்கும் ஆபத்தான நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு அதில் இருக்கும் அதிக நார்ச்சத்து ஆபத்தான குடல் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்குது. தினமும் குறைந்தபட்சம் 20 முதல் 25 கிராம் வரை நார்ச்சத்து அதிகம் நிறைந்த கோதுமை உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. நினைவாற்றல் அதிகரிக்கும். உடல் நலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதற்கு நிகராக மனநலமும் சிறப்பாக பாதுகாக்கப்படணும். அமெரிக்காவின் மேரிலாண்ட் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வில் கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்ட நபர்களுக்கு அதில் இருக்கும் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் இ சத்துக்கள் அவங்களோட மூளை மற்றும் நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அல்சைமர் அப்படிங்கிற ஞாபக மறதி நோய் மற்றும் பிற மனநல குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்குது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க.
இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும். கோதுமை தானியம் அனைத்து வகையான வைட்டமின் பி சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாக இருக்கு. இதில் இருக்கும் தயமின், நியாசின், ரிபோஃப்ளாபின் போன்ற வைட்டமின் பி சத்துக்கள் உடலின் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது. வைட்டமின் சத்தின் மற்றொரு வகையான ஃபோலிக் ஆசிட் அல்லது ஃபோலேட் அப்படிங்கிற சத்து உடலின் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்து, கோதுமை தானிய உணவுகளை கருவுற்றிருக்கும் பெண்கள் சாப்பிட்றதுனால அவங்களோட வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு பிறவியிலேயே ஏற்படும் நோய்கள் மற்றும் குறைபாடுகளை தடுக்குது. மேலும் உடலில் நரம்பு மண்டலங்கள் வலு குறைந்திருக்கிறவங்களுக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. இத்தகைய உடல்நிலையை பெற்றவங்க நார்ச்சத்து நிறைந்த கோதுமை தவிடு கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை தினமும் சாப்பிட்றது நல்லது. கோதுமையில் இருக்கும் நார்ச்சத்து நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி இதயம் மற்றும் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்படாமல் பாதுகாத்து பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்குது. பக்கவாதம் ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகமாக இருக்கிறவங்க கெட்டியான பசும் தயிரில் கோதுமை தவிடு கலந்து அதில் ஏதேனும் ஒரு பழத்தை சேர்த்து தினமும் காலையில் சாப்பிட்றது நல்லது. கோதுமை தானிய உணவுகளை சாப்பிடுவதால் நமது உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.